ஹாய், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் பத்ரியா. நான் அத்தியா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ், நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம். இன்றைக்கி வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஈஸியாக பண்ணக்கூடிய மெதுவடை தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இஃப்டார் டைமில் நோம்பு திறக்கிறதுக்கும், இல்லைனா ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸாக, டீக்கு நல்ல ஒரு காம்பினேஷன் இந்த மெதுவடை தான். அந்த மெதுவடை தான் இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கரக்கப்பளவுக்கு உளுந்தெடுத்து நல்லா வாஷ் பண்ணி நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உளுந்து நல்லா ஊறி இருக்கணும். உளுந்து நல்லா நம்மளோட உளுந்து ஊறினதும் நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஓரளவு அரைச்சதும் தேவையான அளவு தண்ணி சேர்த்து திருப்பி இன்னும் கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து உளுந்து நல்லா அரைக்கணும். அப்போ தான் நல்லா உளுந்து வந்து நம்மளுக்கு நல்லா பொங்கி வரும். அப்போ தான் வடையும் வந்து நல்லா சாஃப்டாக வரும். இப்போ உளுந்து வடைக்கு தேவையான பொருட்கள், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை எடுத்து நல்லா சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்கலாம். அதோட கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்றப்பில், எல்லாத்தையும் நறுக்கி நம்ம எடுத்து வச்சுருக்க உளுந்து வடை மிக்ஸோடு வந்து நம்ம சேர்த்துக்கலாம். அதோட ரெண்டு மூணு மிளகை வந்து நல்லா நுணுக்கி சேர்த்துக்கலாம். அதோட நம்ம வந்து அரிசி மாவு வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அப்போ தான் வந்து எண்ணெய் இழுக்காமல் இருக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாவோட கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவை சேர்த்துக்கிட்டோன்னா நம்மளோட வடை வந்து நல்லா மொறு மொறுன்னு வரும். கார்ன்ஃப்ளவர் மாவையும் சேர்த்துட்டு தேவையான அளவு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட மெதுவடைக்கான மிக்ஸ் ரெடி. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். குழந்தைங்கெல்லாம் ரொம்பவே இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்பவே மொறுமொறுன்னு இருக்கும். இப்போ நல்லா எண்ணெய் சூடாகிருச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்க மாவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி வடை பதத்துக்கு தட்டி ஓட்டை போட்டு சேர்த்துக்கலாம். எண்ணெயில் போடும்போது பார்த்து மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. எல்லாம் நல்லா சூடாக இருக்கும் போது நல்லா தெரிக்கும். லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வைங்க. அப்போ தான் உள்ள நல்லா வெந்து வரும். ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். ஒரு சைடு வெந்ததும் இன்னொரு சைடு திருப்பி விட்டு நல்லா வேக வைங்க. லோ ஃப்ளேமில் வெந்தால் தான் கலரும் வந்து நம்மளுக்கு கோல்டன் ப்ரோ கலரில் கிடைக்கும். அவ்வளோதாங்க, ரொம்பவே சிம்பிளாக செய்யலாம். இந்த விட நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, அஸ்ஸலாமு அலைக்கும்.